வணக்கம். மெய்யெழுத்துக்கள் அழகாக எழுதும் முறை, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அழகாக எழுதும் முறை, அழகாக எப்படி எழுதுறது? ஏன்னா இப்போ வந்து இந்த கையெழுத்துன்றது சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, அந்த மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த கையெழுத்து அப்படின்றது. அதிலும் குறிப்பாக நான் பல பேரை பார்த்துருக்கேன், அவங்களுக்கு இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லாயிருக்கும், ஆங்கில கையெழுத்து நல்லாயிருக்கும், ஆனால் தமிழ் கையெழுத்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அப்போ எப்படி வந்து அழகாக எழுதணும் அப்படின்றதான் நம்ம இப்போ வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, தமிழ் எழுத்துக்களில் வந்து என்னென்னலாம் இருக்குது? உயிர் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, அந்த வகைகளில் இந்த வீடியோவில் மெய்யெழுத்துக்களை எப்படி அழகாக எழுதுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம அழகாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு மூணு விஷயங்கள் நம்ம மனசில் வந்து இருக்கணும். அந்த விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா தான் இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு இதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய கையெழுத்து வந்து மாறும். முதல்ல என்ன அப்படின்னாக்கா, எண்ணம். எண்ணம் இருக்கணும். நம்ம கையெழுத்து வந்து நல்லா இல்லை, இது சரியாக இல்லை, இது வந்து மோசமாக இருக்குது, கையெழுத்து வந்து இன்னும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணமும், இதை இன்னும் சிறப்பாக்கணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கணும். அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செயலுக்கு வருவோம், செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம், அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் வரும். அப்போ முதல்ல வந்து எண்ணம் இருக்கணும், நம்ம கையெழுத்து வந்து நல்லா இல்லையே, அந்த ஃப்ரெண்டை விட இவரை விட நம்ம கையெழுத்து மோசமாக இருக்குது, இதை மாறணுமே, இதை மாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டிட்டர்மினேஷன், செல்ஃப் டிட்டர்மினேஷன், ஒரு சுயமான ஒரு எண்ணம், ஒரு தீர்க்கமான சிந்தனை உங்கள் மனசில் வந்து வந்துடணும். இரண்டாவது பயிற்சி. அந்த பயிற்சி என்னென்ன பயிற்சி, எப்படி வந்து நம்ம பயிற்சி எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த கையெழுத்து மாறும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், பார்த்து முடித்த பிறகு இதில் என்ன விதமான பயிற்சிகள் சொல்லியிருக்கணும் அந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அப்போ உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருங்க, எண்ணத்தோடு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன சொல்லியிருக்கணும் அதை வந்து செய்யுங்க. மூன்றாவது முக்கியமான விஷயம், பொறுமை. பொறுமைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் கையெழுத்து நல்லா இல்லை அப்படின்றது வந்து எப்படி காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கான அவசரம்தான், பொறுமை இல்லாதது. ஒரு அவசரகதியில், ஒரு லேசினஸில், ஒரு சிரத்தை இல்லாமல், ஒரு கேர்ஃபுல்லாக இல்லாமல் அவங்க மட்டும் எழுதிட்டு போகிறது தான். பொறுமையாக எழுதினாலே ஒரு 60% ஹேண்ட் ரைட்டிங் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிடும். ரொம்ப அவசரமாக எழுதுறது தான் உங்கள் அதற்கான காரணம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தை பார்த்தோ அல்லது ஆன்லைனில் ஒரு லேப்டாப்பு, ஒரு செல்ஃபோனை பார்த்து தான் எழுதுறீங்க. அந்த இடத்துல கிறிக்கெல்லாம் யாரும் வந்து தரலை, அந்த இடத்துல வந்து அழகாக தான் இருக்குது அந்த எழுத்து. அதை பார்த்து அப்படியே எழுதுறீங்க, அதை பார்த்து எழுதும்போதே அது வந்து கையெழுத்து அழகாக இல்லை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னாக்கா, பொறுமை இல்லை, ஒரு அவசரம் அதை போல் வந்து எழுதுறீங்க. அதனால் முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து பொறுமை இருக்கணும். அப்போ எண்ணம் இருக்கணும், இதற்கு இல்லாத போல் பயிற்சி இருக்கணும், அதற்கு பிறகாக உங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கணும். அந்த பொறுமை இருந்ததுனாக்கா இந்த மூன்று விஷயங்களும் இருந்தாக்கா உங்களுடைய கையெழுத்து வந்து அழகாக மாறும். சரி, நம்ம இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு வருவோம். மெய்யெழுத்துக்கள் அழகாக எழுதுவது எப்படி? பயிற்சிக்கு வந்து வந்துடலாம். பயிற்சியில் நீங்கள் எழுத்துக்களை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான பயிற்சிகளை வந்து செய்யணும். அந்த அடிப்படையான பயிற்சிகளில் என்ன விதமான பயிற்சிகள், என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். சரி, உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒன்று ஒன் தெரியும். அந்த ஒன் வந்து எழுதணும். எப்படி அழகாக எழுதிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி எழுதணும். இப்போ இது ரொம்ப 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 அடிப்படையான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒன் வந்து எல்லாருமே எழுதுவாங்க தான். நம்ம சிறுபிள்ளைகள், வீட்டில் உங்களுடைய குழந்தைகள்லாம் நீங்களாம் எழுதுவீங்க. ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, இந்த பொறுமை இருக்காது. ஒன்று எழுத சொன்னாக்கா குழந்தைகள் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு எழுதுவாங்க, இல்லைனாக்கா இப்படி எழுதுவாங்க. பொறுமை இருக்கணும். இப்போ நான் எழுதுனேன், நான் வேகமாக எழுதினாலும் என் கையெழுத்து இப்படி தான் இருக்கும். அப்போ நான் பொறுமையாக எழுதுந்தால தான் நான் இப்படி வந்து ஒன்று அப்படின்றத அழகாக எழுதியிருக்கேன். அப்போ ஒன் அப்படின்னு எழுதணும். இது ஒரு பயிற்சி. இதற்கு பிறகாக என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இதே ஒன்றை கீழேருந்து மேலே எழுதணும். இது ரொம்ப முக்கியம். மேலேருந்து கீழே வந்து சரியாக எழுதிடுவாங்க, கீழேருந்து மேலே எழுதும்போது அப்படி வராது. சின்ன பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, குழந்தைகள்லாம் நீங்களாம் நவற தவற செய்வீங்க. அப்போ கீழேருந்து எழுதும்போதும் அதே மாதிரி அச்சு பிசகாமல் சரியாக இருக்கணும். அப்போ இது இந்த மாதிரி அழகாக வரணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு விஷயந்தான் வேணும், உங்களுக்கு பொறுமை வேணும், கொஞ்சம் பயிற்சி வேணும். அதற்கு பிறகாக அதோட முக்கியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணம் வேணும். சரி, இது வந்து முதல் கட்ட பயிற்சி. ஒன் மேலேருந்து கீழே எழுதுறீங்க, அதே ஒன்று கீழேருந்து மேலே எழுதுறீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், ஒன் வந்து இப்படி இந்த மட்டத்தில் எழுதுறோம், படுக்கை மட்டமாக, கிடைமட்டமாக அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி எழுதுறோம். இதே ஒன்று அதுக்கு பேரலாக மேலே இப்படி எழுதுறோம். இதுதான் விஷயம். இப்போ ஒன் வந்து ரெண்டு செட்டு எழுதியிருக்கோம்,
மேலே ஒரு செட்டு பார்த்தீங்கன்னாக்கா நின்ற வாக்கில் மேலேருந்து கீழேருந்து எழுதியிருக்கோம். அதே ஒன்றை இந்த இடத்துல ஒரு செட்டு எழுதியிருக்கோம். அது எப்படின்னாக்கா கிடைமட்டமாக இங்கேருந்து அங்கே போயிருக்கு, அங்கேருந்து இங்கேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இது ஒரு பயிற்சி. இரண்டாவது விஷயம், இப்போ மூன்றாவது பாருங்கள், பூஜ்ஜியம் போடணும், அதாவது ஜீரோ, வலது புறமாக போயிருங்க, அதாவது கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பூஜ்ஜியத்தை ஆன்டி கிளாக் வைஸில் போடணும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நானே பொறுமையாக தான் எழுதிட்டு இருக்கேன். நானும் வேகமாக எழுதுனா எப்படி எழுதுனாக்கா ஜீரோ இப்படி எழுதுவேன், அது அழகாக வராது. அப்போ பொறுமை இருக்கணும். ஒருவேளை வந்து உங்களுக்கு பொறுமையை எழுதி அது வரலை அப்படின்னாக்கா பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்யுதுங்க அப்படின்னாக்கா இந்த ஜீரோ அப்படின்றது அழகாக வரும். இந்த ஜீரோ வந்து இரண்டு விதமாக இந்த செட்டில் பண்ணியிருக்கோம், வலது புறமா இடது புறமா ஜீரோ இப்படி போடுறோம். அதற்கு பிறகாக ஜீரோ வரைஞ்சாச்சு. இப்போ செமி சர்க்கிள், அதாவது அரை வட்டம், அரை வட்டம் எப்படி வரையிறோம் பாருங்கள். இங்கேருந்து ஒன்று இப்படி போயிருக்கேன்னா இது ஒன்று, அதே அங்கேருந்து இப்படி வரையணும். இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வரைஞ்ச செமி சர்க்கிள் வந்து மேல் பாதி, இப்போ கீழ்ப்பாதி அரை வட்டத்தை வந்து வரைகிறேன். எப்படி பாருங்கள், இங்கேருந்து இப்படி வரைஞ்சிருக்கேன்னா அதே மாதிரி அந்த பக்கத்துலேருந்து இப்படி வந்து வரையணும். நல்லா கவனிச்சிக்கணும். முதலேருந்தே சொன்ன மாதிரி பொறுமை வேணும். ஒருவேளை அழகாக இல்லைனாக்கா பயிற்சி இருக்கணும். பயிற்சி இருந்தாக்கா இந்த விஷயங்களை வந்து செய்யலாம். இப்போ அதே செமி சர்க்கிளை நான் வரைகிறேன், ஒரு அவசர கதியோடு வரைகிறேன் அப்படின்னா இப்படி தான் வரையணும், இப்படி தான் வரும். அப்போ பொறுமை இருந்தால் மட்டும்தான் இப்படி வரைய முடியும். என்னை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பொறுமையாக இதை செய்கிறதால மட்டும்தான் இப்படி அழகாக வருது. ஒருவேளை நானே வேகமாக எழுதினாலும் இப்படி அழகாக வராது. சரி, இதுதான் வந்து ஐந்து விதமான நிலைகள். இந்த ஐந்து விஷயங்களும் நீங்கள் வந்து ஒரு டூ லைன்ஸ் நோட்டோ இல்லை சிங்கிள் லைன் நோட்டோ ஒரு நோட்டை எடுத்துகிட்டு நீங்கள் இதை வந்து நல்லா பயிற்சி செய்யணும். எந்த அளவுக்கு பயிற்சி செய்யணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட ஒரு பிசுரோ கொஞ்சம் கூட ஒரு நெளிவு சுழிவோ எதுவுமே இருக்கக்கூடாது. சரியாக இருக்கணும். ஒரு பூஜ்ஜியம் போகிறோன்னா பூஜ்ஜியம் கரெக்டாக இருக்கணும். ஒரு சரியாக சேராமல் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஒன்னா ஒன் அப்படியே நேராக இருக்கணும். கொஞ்சம் சாய்ந்து அப்படின்னா இருக்கக்கூடாது. ஒரு அரை வட்டம் இந்த இடத்துல போகிறீங்கன்னா அரை வட்டம் சரியாக இருக்கணும். அரை வட்டன்றது கொஞ்சம் நீட்டி முழக்கி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ என்ன அப்படின்னாக்கா இந்த அடிப்படையான வடிவங்கள் தான் உங்களுக்கு மெய்யெழுத்தில் மொத்தமாக உருவங்களாக சேர்ந்து வரும். மெய்யெழுத்துகள்ன்றது வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப அடிப்படையான விஷயம். உங்களுக்கு வந்து நேர்கோடு வளைகோடு இரண்டினுடைய கலவைகள் விதவிதமாக அமையிறது தான் மெய்யெழுத்துக்கள். நேர்கோடுகள் இப்படியெல்லாம் அமையும், வளைகோடுகள் இப்படியெல்லாம் அமையும். அப்போ நேர்கோடும் வளைகோடுகளும் சேர்ந்து வரக்கூடிய கலவை எழுத்துக்கள் தான் இந்த மெய்யெழுத்துக்கள். இப்போ நான் இந்த இடத்துல மெய்யெழுத்துக்களை ஒன்று ஒன்றாக வந்து பொறுமையாக அழகாக எழுதி காட்டுறேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே என்ன வடிவங்கள்லாம் நான் குறிப்பிட்டிருக்கணும் அந்த வடிவங்கள் தான் இந்த இடத்துல அமைச்சு அந்த மெய்யெழுத்துக்களை வந்து வரும். முதல்ல பாருங்கள், இக். நல்லா கவனிங்க, இக்கு நிறைய பேர் தவறாக போடுவாங்க, மேலே இருந்து போடுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. கீழே இருந்து தான் நம்ம மேலே போகணும், கீழே இருந்து தான் மேலே போகணும். இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் நோட்டெலாம் பார்த்துருப்பீங்க, டூ லைன்ஸ் நோட்டு இருக்கும், ஃபோர் லைன்ஸ் நோட்டு இருக்கும். டூ லைன்ஸ் நோட்டில் வழக்கமாக நீங்கள் வந்து தமிழுக்கு யூஸ் பண்ணுவீங்க, ஃபோர் லைன்ஸ் நோட்டு வந்து இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங்காக யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த கையெழுத்து பயிற்சிக்காக குழந்தைகள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட அப்பா அம்மா கிட்டே போங்க, எனக்கு வந்து ஒரு நோட்டில் அன்ரூல்டு ட்ராயிங் நோட்டு இருக்கும் இல்லைங்களா, அதில் எனக்கு மாதிரி த்ரீ லைன்ஸு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா பண்ணிக்கலாம். இப்போ நிறைய வசதிகள்லாம் வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி வந்து த்ரீ லைன்ஸ் போட்டு நீங்கள் பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம், பேப்பர்ஸ் அதில் கூட நீங்கள் எழுதி பயிற்சி செய்யலாம். அது மாதிரி நிறைய வசதிகள்லாம் இருக்குது. சரி, இப்போ இந்த இக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் தவறு இப்படி செய்கிறாங்க, அப்படி வரக்கூடாது. இன்னொரு தவறு, இக்கில் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா இங்கேருந்தே கோடு போடுவாங்க, இது வரைக்கும் வரும், அப்படி பண்ணக்கூடாது. பாதியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். போயிட்டு நீங்கள் பொறுமையாக எழுதும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும், அங்கே என்னென்ன வடிவங்கள் பண்ணணும் அதெல்லாம் இங்கே வரும். இதையும் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அப்படியே கேளு. இதுதான் இக். சரி, அதுக்கடுத்தது இங். இது கீழே இருந்தே மேலே போகணும். நல்லா கவனிச்சிக்கோங்க, கீழே இருந்து தான் மேலே போயிருக்கு, மேலே இருந்து வரல. நிறைய பேர் தவறாக எழுதுறது எப்படின்னாக்கா இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி போயிட்டு இப்படி வருவாங்க, அப்படி இல்லை, இங்கு இப்படி தான் எழுதும். இச் பாருங்கள், இதே போல தான், இக்கு போல் பாதியிலிருந்து தான் இச்சு வந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் அந்த வட்டம் வந்து வெளியே வந்து அழகான ஒரு வடிவத்தை வந்து கொடுக்கும், இச். அதுக்கடுத்தது இஞ்ச். இந்த பூஜ்யம் வந்து இங்கே வரைஞ்சிட்டு மேலே போயிட்டு இப்படி வந்துட்டு
அப்புறம் இப்படி வரும். அதுக்கு அடுத்தது இட், குழந்தைகள் நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. இட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான எளிமையான வார்த்தை. உங்களுக்கு வந்து இட்டு மட்டும் அழகாக வரலனாக்கா வேறு எந்த எழுத்துமே உங்களுக்கு அழகாகவே எழுதவே வராது. இந்த இட்டு வந்து ரொம்ப சரியாக எழுதுறதுக்கான பயிற்சியை வந்து முதல்ல உன்னிப்பாக கவனிக்கணும். உங்கள் குழந்தை வந்து இட்டு சரியாக எழுதலை அப்படின்னா வேறு எந்த எழுத்துமே சரியாக எழுதாது. அதனால் உங்களுடைய குழந்தையோட எழுத்தை வந்து சரி செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா இட்டை முதல்ல சரி செய்யுங்க. அதுக்கப்புறமேட்டு அதற்கு அடுத்த 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 அப்படின்ட்டு கடினமான வார்த்தைகளை வந்து நீங்கள் பயிற்சியை வந்து கொடுக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள் இன், இங்கே பூஜ்யம் வரைஞ்சிட்டு அப்புறம் மேலே போகிறேன், அப்புறம் இப்படி வரேன் இன் எழுதியாச்சு. நான் வந்து வரைஞ்சாச்சுன்னு தான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலாக வந்து வரையணும். இந்த ஒவ்வொரு வார்த்தையை எழுத்துக்களுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுதவே கூடாது. இப்படி வரையும் போது எப்படி ஒரு சின்சியராக நீங்கள் வரைவீங்க இல்லையா, அந்த ஒரு சின்சியரிட்டி அந்த ஒரு சிரத்தையை வந்து இதில் வந்து காட்டணும். அப்புறம் இத்து பாருங்கள், பாதியிலேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்தாக இந்த, இப், இம். நிறைய பேர் கவனிச்சிருக்கலாம் இதெல்லாம் வந்து பயன்படுதா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வடிவங்கள்லாம் பயன்படுதா. இந்த வடிவம் இப்படி அரைவட்டம் வரைய சொன்னீங்களா, அது இந்த இடத்துல பயன்படுத்த பாருங்கள். அதே போல் இந்த வடிவம் இர், அதுக்கு அடுத்தது இல், இவ், எழ், இந்த அரைவட்டம் கூட இந்த இடத்துல பயன்படுத்த பாருங்க. அந்த அரைவட்டம் தான் இங்கே பயன்படக்கூடியது. இல், இர், இன். பூஜ்யம் போயிட்டு இன். நீங்கள் வீட்டில் வந்து பயிற்சி செய்து பாருங்கள். ரெண்டாவது, வீட்டில் எழுதும்போது இந்த வடிவங்கள்லாம் எங்கெங்கே பயன்படுதுன்றதை கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும் இந்த கோடு எங்கே பயன்படுது. டேல பயன்படும், கீழேருந்து மேலே போகக்கூடியது இந்தில் வந்து பயன்படும். இந்த கோடு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பயன்படும். இப்படி எழுதக்கூடிய கோடு வந்து எங்கே பயன்படுது அப்படின்றத பார்க்கணும். அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா பூஜ்ஜியம், பூஜ்ஜியம் வந்து எங்கே பயன்படுது அப்படின்னு. இந்த கோடு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நிறைய எழுத்துக்களில் பயன்படும். இப்போ இங்கே வந்து இப்படி போகுது இல்லைங்களா, இப்படி பின்னாடி வருதுல, அது இந்த அமைப்பு தான். அப்போ இந்த அரைவட்டங்கள், மேல் அரைவட்டம் கீழ் அரைவட்டம், அப்போ இந்த அடிப்படை உருவங்கள் தான் இங்கே கலந்து வரக்கூடியது எல்லாமே. அதனால் இதை நல்லா பயிற்சி செய்யுங்க. இதை பயிற்சி செய்யும் போது இது ரொம்ப தெளிவாக திருத்தமாக சரியாக இருந்தால் தான் மெய்யெழுத்துக்களுக்கு நீங்கள் வந்து பயிற்சிக்கு வரணும், ரொம்ப அழகாக சரியாக எழுத முடியும். இந்த பயிற்சி குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, ஒருவேளை பெரியவர்கள் கூட இருக்கலாம், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த மாதிரி மாணவர்கள்லாம் கூட இருக்கலாம். அப்போ அந்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, உங்களுடைய கையெழுத்து மாறணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பயிற்சி செய்யலாம். நீங்கள் பயிற்சி செய்யும்பொழுது இதே விஷயந்தான், எண்ணம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்யுதீங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா எழுத்துக்கள் வந்து அழகாக மாறும். மெய்யெழுத்துக்கள் வந்து அழகாக மாறிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உயிரெழுத்துக்களும் சிறப்பாக வந்துடும். உயிரெழுத்துக்கள் சம்மந்தமான வீடியோ வந்து நான் அடுத்த இதில் கொடுக்குறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து மெய்யெழுத்துக்கள் அழகாக எழுதும் முறை. மாணவர்கள் குழந்தைகள்லாம் இந்த வீடியோவை வந்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி எழுதியிருக்கேன், ஒரு ஒரு எழுத்தா அப்படின்றது உன்னிப்பாக கவனிங்க. என்ன சொல்லியிருக்கேன், எப்படி எழுதணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு விளக்கியிருக்கேன்றதை வந்து தெளிவாக பாருங்கள். பெற்றோர்கள் அவங்களுக்கு வந்து இந்த லைன்ஸுக்காக நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். கூட இருந்து அவங்க கூட நீங்கள் வந்து உதவி செய்துங்க அப்படின்னாக்கா
பிள்ளையனுடைய கையெழுத்து வந்து ரொம்ப அழகாக இந்த தமிழ் மொழியில் தமிழ் எழுத்துக்களில் மாறும் அப்படின்றத நான் வந்து நிச்சயமாக சொல்லுவேன். நன்றி.